ஓகே, எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு முன்னாடி காடை கும்பிடணும்னு சொல்லிப்பாங்க. எங்களுக்கு பிடிச்ச காட் விநாயகர்னால நாங்கள் அவங்கள கும்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா வீடியோக்குள்ள போகலாம். நம்ம காஸ்ட்ரி செய்ய அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கடாய் எடுத்து வைக்கலாம், அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாயை எடுத்து எண்ணெய் ஊத்திக்கலாம். கேசரிக்கு மெயினே ரவை தான், நல்ல ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். புல்லு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம ரவை நல்லா வெந்திடுச்சு. ரவை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிண்ணம் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா கேசரி பவுடர்னு போடணும் இந்த தண்ணியில். உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா. தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் கொதிச்சுனா தண்ணி கொதிச்ச அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண ரவை எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமா எடுத்து எடுத்து அந்த கேசரி தண்ணியில போடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலக்கிக்கலாம். ரவை நல்லா வேகணும். உடனே நம்ம கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ஏத்துக்க மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மெல்ட் ஆகணும். ஓகே, கேசரி ரெடி. அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தனி பாத்திரத்தில் கொஞ்சம் கீ